ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வருகின்ற ஐபிஎல் தொடர், அதாவது 2020 அரபு எமிரேட்ஸ் நடக்க இருக்கும் ஐபிஎல் தொடரில் 3 ஆபத்தான துவக்க வீரர்கள் யார் யார், அதாவது மற்ற அணிகளை காட்டிலும் இந்த 3 அணிகளுக்கு தான் துவக்க வீரர்கள் மிகவும் அதிரடியான மற்றும் ஆபத்தான வீரர்களா இருக்காங்க அப்படின்னு புள்ளி கணக்கு வந்து சொல்லுகிறது. அதன்படி இந்த 3 இடத்துல யார் யார் இருக்காங்க அப்படின்றத பத்தி பார்ப்போம். தற்போது கொரோனாவின் கோர தாண்டவத்தினால ஒத்தி வைக்கப்பட்டிருந்த ஐபிஎல் தொடர் தற்போது அரபு எமிரேட்ஸ்ல மத்திய அரசு அனுமதியோடு நடைபெற இருக்கு. செப்டம்பர் மாதம் 19 துவங்க இருக்கும் இந்த ஐபிஎல் தொடருக்காக தற்போதிலிருந்து ஐபிஎல் தொடர்பான பணிகள் மிக மும்மரமாக நடைபெற்று வருகிறது. அந்தந்த அணிகளும் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க. விரைவிலேயே அனைத்து அணிகளின் வீரர்களும் பயிற்சிகளை மேற்கொள்ளவும் இருக்காங்க. இந்த நிலைமையில தான் கடந்த வருட ஐபிஎல்களின் புள்ளி விவரத்தின்படி 3 ஆபத்தான துவக்க ஜோடிகள் யார் யார் அப்படின்னு ஒரு பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுல 3வது இடத்துல பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி இருக்காங்க. ரோஹித் சர்மா மற்றும் குயின்டன் டிகாக் இவங்க 2 பேரும் ஆபத்தான துவக்க வீரர்களா 3வது இடத்துல இடம் பிடிச்சிருக்காங்க. இதுல குயின்டன் டிகாக் பாத்தீங்கன்னா ஆர்சிபி அணியில இருந்து ஏலத்தில் நீக்கப்பட்டு மும்பை இந்தியன்ஸ் அணியினால வாங்கப்பட்டு ஒரு முக்கியமான வீரரா உருவாகி மும்பை இந்தியன்ஸ் அணி 2019 சாம்பியன்ஸ் பட்டத்தை வெல்வதற்கு ஒரு முக்கிய வீரராகவும் திகழ்ந்தாங்க. ஆனா ரோஹித் சர்மா அவர்கள் சர்வதேச அளவில் துவக்க வீரரா எந்த அளவுக்கு சாதனை செஞ்சிருக்காங்களோ அதில் பிரதிபலிக்கும் விதமா அவங்க லாஸ்ட் 3 ஐபிஎல் சீசன்ல விளையாடவில்லை அப்படின்னு கூட சொல்லலாம். காரணம் கடைசி 3 ஐபிஎல்ல அவங்களுடைய ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 30 கீழே இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் அணியில அவங்க கடந்த சீசன்ல அதிக முறை வந்து மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா தான் களமிறங்கினாங்க. துவக்க வீரரா களமிறங்கி அவங்களுக்கு சரியான இன்னிங்ஸ் அமையாத காரணத்தினால துவக்க வீரரா களமிறங்குவதை கைவிட்டு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா களமிறங்கினாங்க. ஆனா இந்த முறை அவங்க குயின்டன் டிகாக் அவர்கள் கூட துவக்க வீரரா தான் களமிறங்க போறேன் அப்படின்ற ஒரு தகவலும் வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. தற்போது இருக்கக்கூடிய நிலைமையில ரோஹித் சர்மா அவர்கள் கடைசியா சர்வதேச போட்டிகளில் பெரிய அளவுல ஃபார்ம்ல இருந்தாங்க. அதன் காரணத்தினால இந்த முறை மும்பை இந்தியன்ஸ் அணி ஒரு மிகவும் ஆபத்தான துவக்க வீரர்களை கொண்டே இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். கடந்த முறை குயின்டன் டிகாக் அவர்கள் கிட்டத்தட்ட 500 ரன்களை அடிச்சிருந்தாங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா இந்த பட்டியலில் 2வது இடத்துல பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் டேவிட் வார்னர் மற்றும் ஜானி பேர்ஸ்டோ இவங்க 2 பேருமே ஆபத்தான வீரர்கள். டேவிட் வார்னர் ஆஸ்திரேலிய அணியின் துவக்க வீரரும் இங்கிலாந்து அணியின் துவக்க வீரருமான ஜானி பேர்ஸ்டோ இவங்க 2 பேர் தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியோட துவக்க வீரர்களா இருக்காங்க. கடந்த சீசன்ல இவங்க அதிரடியோட ஆட்டத்தை பார்த்து அனைத்து அணியின் பவுலர்களும் மிரண்டு போனாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அணி பிளே ஆஃபை எட்டுவதற்கு இவங்க 2 பேரும் ஒரு முக்கியமான காரணமா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாத பால் டேம்பரிங் அப்படின்ற ஒரு சர்ச்சையில் சிக்கி மீண்டும் கம்பேக் கொடுத்த வார்னர் அவர்கள் தன்னுடைய திறமையை மீண்டும் நிரூபிச்சு ஆரஞ்சு கேப் ஹோல்டர், அதாவது அந்த சீசனுக்கான அதிக ரன்கள் அடிச்ச வீரர்கள் பட்டியலில் முதலிடத்தையும் பிடிச்சாங்க. 692 ரன்களை அடிச்சிருந்த வார்னர் அவர்கள் தான் அதிக ரன்களை அடித்ததற்கான ஆரஞ்சு கேப் அப்படின்ற ஒரு டைட்டில வின் பண்ணாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அவங்களுடைய ஆவரேஜ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 கிட்ட இருந்தது. அதே போல ஜானி பேர்ஸ்டோ அவர்களும் சும்மா சொல்லக்கூடாது, அவங்களும் அந்த சீசன்ல 445 ரன்களை குவிச்சாங்க. அவங்களுடைய ஆவரேஜ் 55.62 இருந்துச்சு. ஸ்ட்ரைக் ரேட் 157.24 இருந்துச்சு. இந்த அளவுக்கு ஒரு அதிரடியான துவக்க வீரர்கள் ஒரு அணிக்கு அமைஞ்சது அந்த அணியின் ஒரு பெரிய பலம் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களை எப்படி எதிரடி பவுலர்கள் சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறது பெரிய சந்தேகம் தான் கூட. அதே போல முதல் இடத்துல பாத்தீங்கன்னா பஞ்சாப் அணி, கேஎல் ராகுல் மற்றும் கிறிஸ் கெயில் இவங்க 2 பேரும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாத அரபு எமிரேட்ஸ்ல ஏற்கனவே சிறந்த பர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தின அணி அப்படின்னு பார்க்கும்போது கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணிகள் தான் இருக்காங்க. இவங்க அங்கு விளையாடிக்கக்கூடிய 5 போட்டிகளிலுமே வெற்றியும் பெற்றிருக்காங்க. அதுவும் தற்போது கேஎல் ராகுல் அவர்கள் செம ஃபார்ம்ல இருக்காங்க. கிறிஸ் கெயில் அவர்கள் சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு அறிவித்து விட்டாலும் கூட அவங்க தொடர்ந்து T20 போட்டிகளில் உள்ளூர் போட்டிகளில் விளையாடி கொண்டுதான் இருக்காங்க. தற்போது கேஎல் ராகுல் அவர்களுடைய ஒரு நாள் போட்டிகளுக்கான ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 70 T20 போட்டிகளுக்கான ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 53.83 இருக்கு. சர்வதேச அளவில் கூட கேஎல் ராகுல் அவர்கள் தற்போது ஒரு தெரி ஃபார்ம்ல இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். 2018 ஐபிஎல்ல தான் இவங்க கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணிக்காக வந்து விளையாட ஆரம்பிச்சாங்க. அந்த சீசன்லேயே 659 ரன்களை குவிச்சாங்க. அதன் பிறகு 2019 ஐபிஎல் சீசன்ல 593 ரன்களை இவங்க குவிச்சாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இவங்க தான் 2வது அதிகபட்ச ரன் ஸ்கோரரும் கூட. கடந்த 2 சீசனா தற்போது கிறிஸ் கெயில் அவர்களும் தன்னுடைய ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 40 அதிகமா வச்சிருக்காங்க. அவங்களுடைய அதிரடி ஆட்டத்துல எந்த ஒரு குறையும் கிடையாது. இதன் காரணத்தினால இவங்க தான் இந்த சீசனுக்கான மிகவும் ஆபத்தான துவக்க வீரர்கள் அப்படின்ற ஒரு புள்ளி கணக்கம் வெளிவந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.